ஹலோ நண்பா, நான் தான் உங்க ஆதினவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாலு சூப்பரான ஜாக்கி ஜென் மூவிஸ் பத்தி பார்க்க போறோம். தலைவர் வேற லெவலா இருப்பாரு. அவரோட மூவினாலே உங்களுக்கு நல்லா தெரியும், காமெடி ஃபைட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப நாலு சூப்பரான மூவிஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மூவிஸை நீங்க பாருங்க. மறக்காம லிங்க் நான் கீழே தரேன் டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க மறக்காம பார்த்துட்டு மூவிஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மூவிஸ் ஒன்னொன்னு பட்டாசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று இந்த வீடியோ அப்லோட் பண்ணுன்னு பார்த்தேன். ஏன்னா நேற்று நம்ம தலைவர் பிறந்த நாள், அதனால தான் அப்லோட் பண்ணுன்னு பார்த்தேன். பட் டைம் கிடைக்கல. வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபோர்த் இடத்த பிடிக்கிற மூவி தி கொன்ஃபு யோகா. இதுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.3 கொடுத்துருக்காங்க. இந்த மூவியில் நம்ம ஜாக்கி ஜான் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. இதில் நம்ம இந்தியன் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நம்ம ஒஸ்தி படத்தில் சிந்து சாருக்கு வில்லனாக ஒருத்தர் வருவாரில், அவர் கூட நடிச்சிருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான மூவி. இந்த மூவியை மறக்காம பாருங்க. இதில் நம்ம ஜாக்கி ஜான் சாரோட காமெடி அல்டிமேட்டாக இருக்குது. இந்த மூவியை மறக்காம பாருங்க. இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சீனாவிலேருந்து நம்ம ஜாக்கி ஜான் சார் வராரு. இங்கே இந்தியாவில் வந்து ஒரு புதையில கண்டுபிடிக்கிறாங்க. அந்த புதையில அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதனால் ஒரு ப்ராப்ளம் என்ன, அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவியில். பட் படம் ஃபுல்லாக ஃபைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. கிராஃபிக்ஸ் அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. நீங்கள் மறக்காமல் இந்த இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டில் தேர்ட் இடத்த பிடிக்கிற மூவி ஸ்கிப் ட்ரேஸ். இதுக்கு ரேட்டிங் 5.7 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவியில் உங்களுக்கு காமெடி மூவி யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த மூவியை மறக்காமல் பாருங்கள். ஃபைட்டிங் செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவியை பற்றி சொல்லணும்னா அல்டிமேட்டான மூவி. இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, வெளியூர்லேருந்து ஒருத்தர் ஊர் சுற்றி பார்க்க வர்றாரு. அவர் ஒரு மாலில் ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை அவர் கண்ணால் பார்த்துடுறாரு. அதனால அவருக்கு வர ப்ராப்ளம் என்ன, அவரை நம்ம ஜாக்கி ஜான் சார் எப்படி காப்பாற்றினாரு, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவியோட ஸ்டோரி. பட் இந்த மூவியில் வர ஒவ்வொரு சீனும் அல்டிமேட்டாக இருக்கும். காமெடி சீனுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். ஃபைட்டிங் சீன்லாம் சூப்பராக பிரித்து வச்சுருக்கிறாங்க. இந்த மூவி என்னோடய ஃபேவரட் மூவின்னு கூட நான் சொல்லுவேன், ஜாக்கி ஜான் சார் நடித்ததில். ஏன்னா அந்த மூவியை பார்த்து நான் சிரிக்காத நாளே இல்லை. இந்த மூவியை நிறைய பீப்புள்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவியை பார்த்துட்டு உங்களுக்கு செமையாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட செகண்ட் பிளேஸை பிடிக்கிற மூவி ஃபார்பிடன் கிங்டம். இந்த மூவிக்கு ரேட்டிங் 6.6 கொடுத்துருக்காங்க. மூவி பற்றி சொல்லணும்னா காமெடி அண்ட் ஃபைட்டிங் மூவி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவியில் அல்டிமேட்டான ஸ்டோரிஸ் இருக்குது. இந்த மூவியை நீங்கள் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஜெட்லி சார் அண்ட் ஜாக்கி ஜான் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியில் அவர் ஜெட்லி சார் சும்மாவே பறந்து பறந்து அடிப்பார், நம்ம ஜாக்கி ஜான் சார் காமெடி பண்ணியே கொள்ளுவார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் எப்படி இருக்குங்கிறத இந்த மூவியில் அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த மூவியில் சூப்பரான சீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மூவியோட ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒருத்தன் ரொம்ப கொடூரமாக இருப்பான், எல்லாத்தையும் அழிச்சிட்ருப்பான். ஆனால் அவனோட சக்தி ஒரு குச்சியில் இருக்கும். ஏன்னா அந்த குச்சி இப்போ நிகழ்காலத்துக்கு வந்துடும். நிகழ்காலத்தில் ஒரு சின்ன பையன் கையில் கிடச்சிட்டு அந்த குச்சி எப்படியெல்லாம் இதாகுது, அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவியோட ஸ்டோரி. பட் இந்த மூவி சூப்பரான மூவி. இந்த மூவி நீங்கள் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஃபர்ஸ்ட் இடத்த பிடிக்கிற மூவி தி கராத்தே கிட். இதுக்கு ரேட்டிங் 7.3 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவி ஃபுல்லாக மோட்டிவேஷன் மூவி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவியில் நம்ம ஜாக்கி ஜான் சார் ஒரு மாஸ்டராக எந்த அளவுக்கு ஒருத்தரை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மூவி அல்டிமேட்டான மூவிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவி மறக்காமல் பாருங்கள். சின்ன வயசுலேருந்தே இந்த மூவி என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காமல் பார்க்க வேண்டிய மூவி. மூவியோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் ஒரு சின்ன பையனுக்கு நம்ம ஜாக்கி ஜான் சார் ஒரு குன்ஃபு சொல்லித்தராரு. அது அந்த பையன் கற்றுக்கிட்டு ஒரு டோர்னமெண்ட்டில் எப்படி ஜெயிக்கிறாங்கிறது தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவியோட ஸ்டோரி. பட் இந்த மூவி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், அல்டிமேட்டானது. அந்த கிஸ்ஸிங் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செமையான சீனாக இருக்கும். ஒரு சின்ன வயசில் ஒரு பசங்களுக்கு அப்படிலாம் வைக்கிறாங்க. பட் நல்லான மூவி, மறக்காமல் எல்லோரும் பார்க்க வேண்டிய மூவி. கன்ஃபார்ம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மூவி. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ எதுக்கு இந்த வீடியோ வருதுன்னு சில பேர்லாம் யோசிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஜாக்கி ஜான் சாரை பற்றி சொல்லணும்னா அவரோட விடாமுயற்சி காரணமாக தான் அவர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் அவரோட விடாமுயற்சி. ஆஸ்காரை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு அவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், நான் ஆஸ்காரை தேடி போக மாட்டேன், ஆஸ்கார் என்னை தேடி வரணும், அந்த அளவுக்கு நான் உயர்வேன் அப்படின்னு சொன்னார். அந்த வீடியோ நான் போடுறேன் பாரு. Finally,